அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்குடி நகரத்தார் சிவன் கோயிலில் சுயம்பர பார்வதியாக நடந்துட்டு இருந்ததை பார்த்தோம். இந்த வாரமும் அதே தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். வாங்க. யாகம் முழுமை பெறுவதே பூர்ணாகுதி எனப்படுகிறது. அந்த பூர்ணாகுதி பொருட்கள் பக்தர்களுக்கிடையே காட்டப்பட தங்கள் எண்ணத்தை ஈடேற்ற போகும் இந்த பொருட்களை அனைவரும் பயபக்தியோடு தொட்டு ஊற்றிக்கொள்கின்றனர். இதுவரை நடந்த யாக நிகழ்வுகள் பற்றியும் இனி நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் பற்றியும் கூறும் சிவாச்சாரியார் இறைவனை துதித்து தெய்வாரம் முதலிய திருப்பதிகங்களை பாடுகிறார். திருக்கல்யாணத்திற்கு தேவையான மூல மந்திரங்களுடன் இங்கே ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பெருமான் சிவன் பார்வதிக்கு எல்லா விதமான உபசாரங்களும் செய்யப்பட்டு மகாபூர்ணாகுதி நடைபெற்று தொடர்ச்சியாக திருப்பூட்டல் மங்கல்ய தாரணம் நடைபெறிருக்கிறது. இப்பொழுது இந்த சுயம்பர பார்வதி ஹோமத்திற்குரிய மூல மந்திரங்கள் சொல்லப்பட்டு யாகங்கள் செய்ய இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மகாபூர்ணாகுதி நடைபெற்று அனைவரும் பிரசாரம் பெற்று செல்ல வேண்டும். மழபாடி உள்மேயவனே சீரார் நாவலற்போல் சீரார் நாவலற்போல் ஆரூரம் உரைத்த தமிழ் பாரோ ஏத்தவல்லார் பரலோக திருப்பாரே பரலோக திருப்பாரே பரலோக திருப்பாரே. தொடர்ந்து இந்த சுயம்வர பார்வதி யாகத்தின் மூல மந்திரமான யோகினி யோகினி யோகேஸ்வரி என்ற மந்திரத்தை சிவாச்சாரியார் சொல்கிறார். ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. இந்த மூல மந்திரத்தை உன்னிப்பாய் கவனித்து உள்வாங்கி யாகத்தீ வளர்வதை பக்தி பரவசத்தோடு காணுகின்றனர் பக்தர்கள். ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. மந்திரங்களுக்கிடையே யாக குண்டத்தில் மலர்களையும் சமர்ப்பணம் செய்கிறார்கள். ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரே சகலஸ்தாபரஜங்கமசமுககிருதயம் மம வசமாகிருஷஜா கிருஷய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி. யாகத்தின் முக்கிய நிகழ்வான பூர்ணாகுதி நடைபெறவிருப்பதை கூறுகின்றார் சிவாச்சாரியார். பரமேஸ்வரனுடைய மகா மூலமந்திரத்தினாலே மகாயாக வழிபாடு சிறப்பாக நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மகா பூர்ணாகுதியானது நடைபெறவுள்ளது. ஆகவே அனைத்து பக்தோடு வைக்கின்ற அனைவரும் திரளாக வந்து வருகை தந்து சுயம்பரா பார்வதி அம்பிகாசமயனாய
பரமேஸ்வரன் பேரொழி பெற்று செல்லும் அறிக்கைட்டுக் கொள்கிறோம். மங்கள வாத்தியங்களின் பேரொழியில் பூர்ணாகுதி நடைபெறுகிறது. இதற்காகவே காத்திருந்த அத்தனை பேரும் நெஞ்சம் நெகிழ இந்த திருக்காட்சியை கண்டு மன நிறைவோடு வணங்குகின்றனர். சுயம்பர பார்வதி யாகம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒரு சில வரங்களை அறிமுகப்படுத்த போறோம். உங்களுக்கு பொருத்தமான வரனா இருந்தா நீங்களும் பயன்படுத்திக்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரைக்குடில இருந்து வந்திருக்கேன் சார். காரைக்குடியிலமா? அராபி தனலட்சுமி பேரு. என் பொண்ணு பெரியவர்களுக்காக பாருங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க, ஹோமியோபதி டாக்டரா இருக்காங்க. ஹோமியோபதி டாக்டரா இருக்காங்க. என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்கறீங்க சார்? அதே மாதிரி கேட்டரில் உள்ளவங்களா இல்லை இன்ஜினியர் இது மாதிரி? அதான் டாக்டரோ இன்ஜினியரோ மாதிரி. சரிங்க சார, இந்த சுயம்பர பார்வதி யாகத்தில் கலந்துகிட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெரிய நம்பிக்கையா இருக்கு. எப்படி கிடைச்சுன்னு? கண்டிப்பா சார், மனம் போல் மாங்கலயமே வேந்தர் டிவி சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் அரசம்பட்டு கிராமத்துல திருவண்ணாமலை மாவட்டம். பாஸ்கரன் பேரு. பாஸ்கரன், யாருக்கு வரன் தேடி வந்திருக்கீங்க? எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க சார்? நல்ல குணமான பொண்ணு. எந்த இது வந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் நைன்த்து தான் போயிருந்தேன். ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன். ஆட்டோமொபைல் சொந்தமாக வச்சிருக்கேன். கண்டிப்பாக சார், உங்கள் மனம் போல் மாங்கலி மாமைய வேந்தர் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. பெயர் மோகன்குமார், வயது 29, உயரம் 5.9, சமூகம் 24 மணி செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை ஆண்டர்பிரனர். விவரங்களுக்கு 7604879633. பெயர் முகேஷ் கண்ணா, வயது 27, உயரம் 5.8, சமூகம் தேவேந்திர குல வேளாளர், மதம் ஹிந்து, கல்வி பிஇ, வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879633. பெயர் நிலவரசன், வயது 29, உயரம் 5.9, சமூகம் செங்குந்த முதலியார், மதம் ஹிந்து, கல்வி பிஇ, வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879633. ஸோ இன்னைக்கு காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்குடி நகரத்தார் சிவன் கோயிலில் மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்பர பார்வதி யாகம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் மக்களாக ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டு இருக்காங்க. தமிழ் மேட்ரிமோனியில் நிறைய பேர் ஆர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி. ஸோ வெல்கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ வந்து யாகம் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ எல்லாரும் வாங்க உள்ள போய் அந்த தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம். யாக குண்டத்திற்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. யாக குண்டத்திலிருந்து பெற்ற மையை கலசங்களுக்கும் தெய்வ மூர்த்தங்களுக்கும் திலகமாக வைக்கிறார். இறை மூர்த்தங்களுக்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. பார்வதி பரமேஸ்வராஜ நமோ நமஹ.
சிவாச்சாரியார் அபிராமி எந்தாதி பாடலை உருக்கமுடன் இசைக்கிறார். புத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மற்றோர் தெய்வம் வந்திப்பதே கலையாத கல்வியும் குறையாத பயதும் கபடு வராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொலையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். வணக்கம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு அலமேலு மங்கை. அலமேலு மங்கை. தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டத்துல. தேவிப்பட்டினத்துல யாருக்கு வரம் தேடி வந்திருக்கீங்க? என்னோட பையன், ரெண்டாவது பையனுக்கு, ஸ்ரீ வெங்கட்ராகவன். ஓகேமா. அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன ஒர்க் பண்றாரு? பிஎஸ்சி படிச்சிருக்காரு, புரோகிதம் பண்ணிருக்காரு. புரோகிதம் பண்ணிருக்காரு. சோ என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்கமா? எங்களுக்கு நல்லதா வெஜிடேரியன் பொண்ணா, நல்ல பொண்ணா, வீட்டுக்கு ஏத்த குணமான, உங்க சமூகத்துல வீட்டுக்கு ஏத்த பொண்ணா எதிர்பார்க்கறீங்க? சரிங்கமா. இந்த யாகத்துல கலந்துகிட்டது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு யாகம் யாராலையும் தனியா பண்ண முடியாது. இவ்வளவு மக்களை தனியா கூட்டி கொண்டு நீங்க பண்ணினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. மனம் போல் மாங்கல்யம் அம்மையா, வேந்தர் டிவி சார்பா வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. நான் மதுரையில இருந்து. மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. யாருக்கு வரம் தேடி வந்திருக்கீங்க? பொண்ணுக்காக. பொண்ணுக்காக. பொண்ணுக்கு என்ன மாதிரி பையன் எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு எம்எஸ்சி ஐடி படிச்சிருக்கா. எம்எஸ்சி ஐடி படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வரம். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற நல்ல வரனா எதிர்பார்க்கறீங்க? இந்த சுயம்பர பார்வதி யாகத்துல கலந்துகிட்டது உங்களுக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப மன நிறைவா இருக்கு. ரொம்ப மன நிறைவா இருக்கு. கூடிய சீக்கிரம் நல்ல வரணும் அமைஞ்சிரும் நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த வேந்த டிவியை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ரீசெண்டா ஒரு 3 மாசமா தான் பார்த்தேன். தென்காசியில நடந்தது, அடுத்து இதுல சூலூர்ல நடந்தது. என்னால வர முடியல. இதுல கட்டாயம் கலந்துக்கணுமேன்றக்காக மதுரையில இருந்து எனக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். சரிங்கம்மா. கண்டிப்பா மனம் போல மாங்கல்யம் அம்மையா, வேந்தர் டிவியின் சார்பா வாழ்த்துக்கள். பெயர் பொன்ராஜ். வயது 39. உயரம் 5.4. சமூகம் வாணிய செட்டியார். மதம் ஹிந்து. கல்வி எம்சிஏ. வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879633. பெயர் சாதேஷ். வயது 31. உயரம் 5.6. சமூகம் முக்குளத்தூர். மதம் ஹிந்து. கல்வி எம்எஸ்சி ஐடி. வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879633. பெயர் சத்யசீலன். வயது 33. உயரம் 5.10. சமூகம் ஆதி திராவிடர். மதம் ஹிந்து. கல்வி பிஇ. வேலை இன்ஜினியர். விவரங்களுக்கு 7604879633. ஸோ இன்னைக்கு காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்குடி நகரத்தார் சிவன் கோயிலில் மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்பர பார்வதி யாகம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் மக்களாக ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி. ஸோ வெல்கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ வந்து யாகம் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ எல்லாரும் வாங்க உள்ள போய் அந்த தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம். தொடர்ந்து உரையாற்றும் சிவாச்சாரியார் பூஜை நிறைவடைய போவதை கூறுகிறார். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு அருள் துணை கொண்டு நமது ஆலயத்திலே சுயம்பர பார்வதி யாகம் இப்பொழுது நிறைவுறும் தருவாயில் உள்ளது.
இந்த தீபாராதனை நேரத்திலே இங்கே பணம் கட்டியிருக்கும் அன்பர்கள், வழிபாடு செய்ய வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய ஒருமுகமான பிரார்த்தனைகளை ஆண்டவரிடம் செலுத்தி தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி நல்ல பலன் பெறுமாறு வேண்டுகிறோம். உங்களுக்கு எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நல் அருளையும் நல் பாக்கியத்தையும் சீக்கிரம் தர வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் நகரத்தார் சார்பிலும் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பூஜையை நிறைவு செய்கிறோம். இப்போது மகா தீப ஆராதனை காட்டப்படுகிறது. தங்கள் இல்லத்திலும் விரைவில் இப்படி ஒரு மங்கள நிகழ்ச்சி நடந்தேறும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் கைகூப்பி வணங்குகின்றனர். அடுத்து திருமணம் வேண்டி வந்திருப்போர் அனைவரது கண்களும் காணுகின்ற வகையிலே திருக்கல்யாண நிகழ்ச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடத்தப்படுகிறது. மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் பலிதாதேவே, மங்களம் மீனலோகனா, கல்யாணார்புதகாந்தாய காமிதார்த்த பிரதாயனே ஸ்ரீமது வெங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய மங்களம். மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே, அரங்கே த்ரியம்பகே கௌர நாராயணே நமஸ்துதே. பார்வதீநாத கங்காதர மகேஸ்வரா, ஆயுர்பலம் ஸ்ரீ அம்பே அரதே ஜெகதம்பரா. ஓம் சர்வோத்தமவாத்யம், ஓம் சர்வஜாதம் பிரவர்த்தயாமி சத்யோஜாய நமோ நமஹ. பவே பவே ஆலவே ஓகமாம் பவத்வாய நமஹ. இந்த இறைவனின் திருமணத்தை, அதாவது பார்வதியின் திருமணத்தை எப்போது கண்டோமோ அந்த கணமே தங்கள் திருமணமும் நடந்துவிடும் என்ற ஆவலில் அனைவரும் கரம் குவித்து வணங்குகின்றனர். திருக்கல்யாணம் நடந்த இறை மூர்த்தங்களுக்கு மங்கள ஆரத்தி காட்டப்படுகிறது. நமஸ்தே கஸ்தூரோத்ரோதேவாய வித்மஹே மகாதேவாய தீமஹே சர்வவித்யானாமீஸ்வர சர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதே ப்ரஹ்மணோதிபதே ப்ரஹ்மாயோனே வசுதாய சோமசுந்தரேஸ்வராய நமஃ. சப்தமுக கஸ்தூரநிலாஞ்சன தீபம் தரிசயாமி. வந்திருப்போர் மனதிலெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம். நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொடுத்த ஆத்தங்குடி நகரத்தாருக்கு இறை பிரசாதங்கள் வழங்கப்பட முக்கியஸ்தர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்கின்றனர். அதேபோல வேந்தர் டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி சார்பாக நகரத்தாருக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. யாகத்தை பூரணமாய் கண்டு குதூகலம் பெற்ற மனதோடு அனைவரும் பிரசாதங்களை பெற்று செல்கின்றனர். அனைவருக்கும் மனம் போல் மாங்கல்யம் அமைந்து குறைவில்லா பெருவாழ்வு வாழ இறைவனை வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு ஆத்தங்குடி நகரத்தார் சிவன் கோயிலில் ரொம்பவே நல்லா சுயம்பர பார்வதி யாகம் நடந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ இதே மாதிரி பல ஊரில் நம்ம வந்து யாகம் நடத்த போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து நல்லபடியாக கலந்துக்கணும். எல்லாருக்கும் மனம்போல் மாங்கல்யம் அமைய வேந்த டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ரகு சைனிங்கா.